கங்கை கொண்ட சோழன் பாகம் மூன்று அத்தியாயம் முப்பத்தி எட்டு உம்முடைய திட்டம் என்ன என்று குட்டன் கணபதியிடம் அருண்மொழி கேட்க தன் திட்டத்தை கூறலானான் நான் சீனத்துக்கு போக விரும்புகின்றேன் கங்கை கரையை தாண்டி காமாக்யாவை தரிசித்து அங்கிருந்து மலைகள் ஏறி இறங்கி சீனத்துக்கு போக வேண்டும் அப்படி ஒரு பாதை உண்டு பட்டுநூல் வியாபாரிகள் அந்த பாதை வழியாக போயிருக்கிறார்கள் ஒட்டதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்படி போகும்படி தெரிந்திருக்கிறது குதிரைகளை விட உயரமான கோவேறு கழுதைகளில் மூட்டைகளை ஏற்றிப் போவார்கள் கிராம்பு தைலம் வாசனை திரவியம் சந்தனம் அகிர்கட்டைகள் சாம்பிராணிகள் முத்துமாலைகள் பித்தளை பாத்திரங்கள் என்று எடுத்து போவார்கள் ஒரே நேரத்தில் நூறு பேர் ஆயிரம் கழுதைகளோடு வெயில் காலத்தில் அந்த வழியாக நடந்து போவார்கள் அந்த வழியைப் பற்றி மிக வியப்பாக பேசுவார்கள் அது எனக்கு மிகுந்த ஆவலை கொடுத்தது என்றான் குட்டன் கணபதி இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம் நீங்கள் எங்கு போனாலும் வருகிறேன் ஏதேனும் ஒரு சமயத்தில் உங்களிடமிருந்து பிரிந்து கொள்கிறேன் என்றான் சீனம் போக வேண்டும் என்ற ஆசை உறுதியானதா என்று அருண்மொழி கேட்க மிக மிக உறுதியானது என்றான் அப்படியானால் சீனத்திற்கு இமயமலை ஏறி இறங்காமல் இப்படி சுற்றி ஸ்ரீவிஜயத்தின் விஜயத்தின் வழியாக போகலாமா அது வெகு தொலைவாயிற்றே பல மாதங்கள் மாதங்களாகுமே இவை தயங்கி தயங்கி போனாலும் நாற்பது நாட்களில் போய்விடலாம் பருவநிலை சீராக இருந்தால் ஒரு மாதத்திற்குள் சென்று விடலாம் நீங்கள் அப்பொழுதும் சீன தேசத்தின் தென்பகுதியை தான் அடைவீர்களே தவிர நாகரீகத்தில் சிறந்த நடுப்பகுதிக்கு போகமாட்டீர்கள் என்னோடு இருங்கள் இந்த கங்கை படையெடுப்பு முடிந்து சோழ தேசம் போன பிறகு நாகையிலிருந்து மரக்கலம் ஏறி ஸ்ரீவிஜயம் போய் அங்கு ஒரு கடுமையாக யுத்தம் செய்துவிட்டு அதை தாண்டி சீன தேசம் போகலாம் எனக்கும் அப்படி ஒரு ஆவல் இருக்கிறது குள்ளமான கணபதி இறங்கி குதித்து ஓடி வந்தான் அவர் காலில் விழுந்து வணங்கினான் நானே கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நீங்களே அழைத்தது என் பேரு இதற்கு நன்றியுடையவனாக இருப்பேன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வேன் இன்னும் நான் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்னால் சில வித்தைகள் செய்ய முடியும் ஆனால் அவைகளெல்லாம் யாராலும் செய்ய முடிந்த வித்தைகள்தான் உதாரணத்திற்கு இந்த மரப்பலகையை தடவிவிட்டால் அது எரிந்துவிடும் அடே அப்பா எப்படி அது என்று அருண்மொழி கேட்க சரி எளிதாக இருக்க ஒன்று செய்கிறேன் உங்கள் மேல்துணியின் ஒரு பகுதியை மட்டும் வலப்புறமாக நீட்டுங்கள் அருண்மொழி பட்டன் தன் மேல்துணியை வலப்புறமாக நீட்டினார் மெல்லிய நெசவு வேலை ஆனால் உறுதியாக இருந்தது குட்டன் கணபதி கை தட்டினான் அந்த மேற்போர்வையை தொலைவில் இருந்தபடியே வருடிக் கொடுத்தான் அவன் கைகள் அருகே வரவே இல்லை ஏதோ ஒரு சிலிர்ப்பு அது துணிக்குள் ஓடுவது அருண்மொழிப்பட்டனுக்கு தெரிந்தது அந்த துணி பற்றிக்கொண்டது கொண்டது சிவசுவாமி தனக்கு வைத்திருந்த குடுவையிலிருந்து நீர் எடுத்து அதன் மீது தெளித்தான் வட்ட வடிவமாக துணி எரிந்து போயிருந்தது புகையும் வந்தது எப்படி அது என் உடம்பு சூட்டை விரல் வழியாக அதன் மீது ஏற்றினேன் இது தஞ்சையில் சில இடங்களிலும் சேர தேசத்திலும் செய்யப்படுகிறது என்றான் தஞ்சையில் இதை யார் செய்கிறார்கள் என்று அருண்மொழி கேட்க பழமர்நேரி கிராமத்து அந்தனர்கள் சிலர் இப்படி செய்வார்கள் இடது கையால் அவர்கள் ஆசிர்வதிப்பார்கள் வலது கையை தூக்க மாட்டார்கள் ஏனெனில் வலது கையால் மூன்று வேளை அக்னிக்கு சமித்துக்கள் சமர்ப்பிப்பதால் அவர்கள் உடம்பில் ஒரு சூடு இருந்து கொண்டே இருக்கும் பழமர்நேரி அந்தனர்களா கொஞ்சம் கர்விகள் கெட்டிக்காரர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான் அருண்மொழி அதிக கர்விகள் அதிக கெட்டிக்காரர்கள் அந்த அந்தணர்கள் ஒரு குழுவாக போயிருக்கிறார்கள் வடக்கே வெகு தொலைவில் போய்விட்டார்கள் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது ஆமாம் ராஜேந்திர சோழர் கண்டிப்பாக அவர்களை போக வைத்தார் அதுதான் நல்லது அந்தனர்களுக்கு உலகம் தெரியவில்லை வேதம் மட்டுமே உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாலாப்புறமும் சுற்றி பார்த்தால்தான் வேதத்தினுடைய சாராம்சம் ஒரு மனிதனுக்கு தெரிய வரும் சரி நாம் எப்பொழுது போகலாம் எப்படி போகலாம் நீங்கள் சொன்னது போல அரையன் ராஜராஜனிடம் பேசியது போல நாளை காலை ஒரு சுற்றுலா போய் வருவோம் மூன்று நாட்கள் உள்ளே தங்கியிருப்போம் படகுகள் நடமாட்டத்தையும் கவனிப்போம் கைப்பற்ற முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை கொந்தளிப்பு அதிகமாக இருக்கின்ற நேரம் இது உங்களுடைய மன உறுதியும் நமது சோழ வீரர்களுடைய மன உறுதியும் பலமாக இருந்தால் இது நடக்கக்கூடும் நாம் படைக்கலன்கள் ஏற்றாமல் வண்ண தலைப்பாகைகளை தலையில் கட்டிக்கொண்டு வணிகர்களைப் போல தோற்றமளிப்போம் நம்மை நோக்கி கடற்கொள்ளையர்கள் வரக்கூடும் அருகே வரும் வரை மூன்று நான்கு பேர்களே இருப்பதாக முன்னும் பின்னும் பயந்து அலைவதாக செய்து அவர்கள் நெருங்கி வந்த பிறகு மொத்தமாக ஏறி அவர்களை வெட்டி எறிந்து நாவாய்களை வசப்படுத்தி கொள்ளலாம் அந்த கடற்படையை மாற்றி அவர்கள் ஏற்றி வந்த கருப்பு கொடிகளை அறுத்து சீன கொடிகளை பறக்கவிட்டு சீன தேசத்து உடைகளை அணிந்து கொண்டு சீன தேசத்து நாவாய்களும் ஒட்ட தேசத்து நாவாய்களும் வங்கம் நோக்கி போகின்றது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி அதைக் கண்டு அருகே வருகின்ற வேறு கொள்ளைக்காரர்களையும் வழிமறிக்கலாம் சீனத்து நாவாய்களுக்கு வங்கம் என்று பெயர் வங்கக்கடலில் வருவதாலா இல்லை வங்கம் என்பது சீற்றமுடையது என்பதாக அவர்கள் அர்த்தம் சொல்கிறார்கள் அந்த வங்கம் என்ற பெயரும் நம்முடைய முன்னோர்களான சோழர்களால் சூட்டப்பட்டது என்கிறார்கள் அந்த நாவாய்கள் மிக சிறந்தவை பாய்மரங்கள் அதீத துல்லியத்தோடு கட்டப்பட்டவை நடுமரங்கள் உறுதியானவை உள்ளுக்குள் படுக்கும் அறைகளும் தங்கும் அறைகளும் குளிக்கும் அறைகளும் நன்னீர் பாண்டங்கள் நிறைக்கப்பட்ட அறைகளும் இருக்கின்றன நாவாய்களுக்கு உள்ளேயே கருங்கல் பலகையால் நீர் தொட்டி கட்டி வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய தவளைகளையும் வைத்திருப்பார்கள் உணவு சமைக்க கருங்கல் அடுப்பு உண்டு புகைப்போக்கியும் உண்டு இவைகளை பார்ப்பதற்கே ஆனந்தமாக இருக்கும் அம்மாதிரியான நாவாய்கள் கிடைத்தால் விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் மறுத்தால் கொள்ளை அடிக்கலாம் ஒரு மூன்று நாளில் என்னவெல்லாம் முடியுமோ அதை செய்யலாம் பிறகு கிடைத்த நாவாய்களோடு வங்கம் நோக்கி போகலாம் எத்தனை நாவாய்கள் தேவைப்படும் ஒரு நாவாய்க்கு ஆயிரம் பேர் என்றால் உங்கள் கணக்குப்படி இருபத்தி ஐந்து நாவாய்கள் வேண்டும் ஒட்ட தேசத்திலேயே இப்போது பல நாவாய்கள் இருக்கின்றன அவைகள் அனைத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிடுங்கள் அல்லது பறிமுதல் செய்யுங்கள் அவைகள் எங்கிருக்கின்றன என்று அருண்மொழி கேட்க எல்லாம் வடக்கே உள்ள மகாநதி கலக்கின்ற இடங்களுக்கு அப்பால் சிறு சிறு துறைமுகங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டதேசத்து நூல் ஆடைகளுக்கும் சந்தன மரங்களுக்கும் நல்ல மதிப்பு இருப்பதால் அந்த பகுதியிலிருந்து நாவாய்கள் வங்கம் நோக்கியோ அல்லது இன்னும் மேலாகவோ போகும் அந்த நாவாய்கள் சீனத்திற்கு போவதில்லையா இல்லை சீன நாவாய்கள் தான் வருகின்றன ஸ்ரீவிஜயம் கூட இவர்கள் போவதில்லை ஒட்ட தேசத்திலிருந்து வங்கத்திற்கு போய் காத்திருப்பார்கள் சீன தேசத்து நாவாய்கள் வந்ததும் நாவாய்களில் இருந்தபடியே பேரம் பேசுவார்கள் குறுக்கே நூல் ஏணி கட்டி சாமான்களை மாற்றிக்கொள்வார்கள் அல்லது கரையில் ஒதுங்கி தரையில் இறக்கி பிறகு நாவாயில் ஏற்றுவார்கள் சீன தேசத்திலிருந்து என்னென்ன பொருட்கள் வரும் பட்டாடைகள் பீங்கான் கோப்பைகள் கண்ணாடிகள் மரகதங்கள் நல்லவிதமான உயர்ந்த ரக மதுவும் வரும் வேறு என்ன நாவாய்கள் வரும் யவனர்களின் நாவாய்கள் வரும் அவர்கள் என்ன விற்பார்கள் பாலைவனம் அல்லவா அது குதிரைகள் இருக்கிறது அருண்மொழி பட்டரே மிக உன்னதமான குதிரைகள் இருக்கிறது மேலை சாளுக்கியத்தில் அந்த அரபு வணிகர்களை மடக்கி நல்ல குதிரைகளை மேலை சாளுக்கியத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் மீதியை சேரர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் மிக மிக மட்டமானதுதான் சோழ தேசத்திற்கு வருகிறது சோழ தேசத்திலும் அந்த குதிரைகளுக்கு லாடங்கள் அடிப்பதில்லை இரண்டாயிரம் குதிரைகள் வாங்கினால் ஒரு வருடத்திற்குள் நூறு தான் மிஞ்சும் மிக பெரிய தொகை அரசாங்கம் குதிரைகள் வாங்க செலவழிக்கும் ஆனால் குதிரைகளை பராமரிக்க அவர்களுக்கு தெரிவதில்லை அந்த யவனர்கள் சோழர்களை காட்டுமிராண்டிகள் என்று ஏசுவார்கள் குதிரையை சவுக்கால் அடிக்கிறாயா கொலை செய்து விடுவேன் என்பார்கள் ஏன் குதிரையை அடிக்கக்கூடாதா என்று அருண்மொழி கேட்க தடவி கொடுத்தால் குதிரை சொல்படி கேட்கும் அப்படி கேட்க வேண்டும் அப்படி பராமரித்து வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த யவனர்களின் எண்ணம் அற்புதம் பல விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் கடற்பயணம் போயிருக்கிறீர்கள் ஆனால் கடல் தாண்டி இருக்கிறீர்களா இல்லை நீங்கள் இப்பொழுது பேசுகின்ற பொழுது ஸ்ரீவிஜயம் பற்றி சொன்னீர்கள் அந்த வழியாக போகலாம் என்கிறீர்கள் எனக்கும் அந்த ஆசை இருக்கிறது நீங்கள் சொல்வதால் அது ஏற்பட்டது ஸ்ரீவிஜயம் மட்டுமல்ல ஸ்ரீவிஜயத்திலிருந்து மாபாலம் லங்காசோகம் கடாரம் போன்ற இடங்களுக்கும் நாம் போகலாம் அங்கும் மிக சிறந்த நாகரிகமுடைய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விஷயங்களையும் நான் அறிவேன் கொஞ்சம் கொச்சையான மொழி கலந்த வடமொழியை அவர்கள் பேசுகிறார்கள் நமக்கு நாவாய்கள் கிடைக்கும் என்று சொல்கிறீர்களா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கப் போகிறது வங்கத்தில் எல்லா நாவாய்களும் பாய் விரிக்க தயாராக இருக்கின்றன ஒன்றன் பின் ஒன்றாக அவைகள் நிச்சயமாக வரும் அவைகள் ஸ்ரீவிஜயம் பக்கம் கடாரம் பக்கம் மாபாளம் பக்கம் போக வேண்டியிருப்பதால் இப்போதே வர துவங்கி இருக்கும் நடுக்கடலில் காற்று சாதகமான பிறகு பாய்மரத்தை வீசி விரைவே அந்த இடங்களை அடையும் நல்லது சகலத்தையும் பெருவுடையார் மீது போட்டுவிட்டு நாளை விடியலில் நாம் பயணத்தை துவங்குவோம் உங்களுக்கு நான் என்ன சன்மானம் தரட்டும் தன்னுடைய அதிகாரியை அருண்மொழி பட்டன் நோக்கினான் அவர் இருக்கிறது என்று தலையாட்டினார் அருண்மொழி பட்டரே உங்கள் அன்புக்கு நன்றி எங்களுக்கு சன்மானம் என்பது வேண்டாம் உங்களுடனேயே எல்லா நேரமும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடற்பயணம் போகும்போது என்னை கலந்து ஆலோசிக்காமல் எதுவும் செய்துவிட வேண்டாம் என்று தாழ்மையோடு விண்ணப்பித்துக் கொள்கிறேன் அப்படியென்றால் அதிகாரிகளாக நியமிக்கட்டுமா வேண்டாம் உங்கள் நண்பர்களாகவே நாங்கள் வருகிறோம் குட்டன் கணபதி எழுந்து அவரை நமஸ்கரித்தான் உணவு வந்தது நீர் தலை சுற்றி கீழே விழுவீர் என்று தோன்றுகிறது அல்லது கடும் வயிற்றுப்போக்கு ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது எனவே அதற்குண்டான மருந்துகளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் நானும் இங்கு பரதவர்களிடமிருந்து மருந்து சேகரித்து வைத்திருக்கிறேன் அவைகளையும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் இந்த மூன்று நாள் பயணம் என்பதை மேற்கொள்வது நல்லது உங்கள் உடம்பு கடலுக்கு பழக்கப்பட்டுவிடும் இவ்வாறு பேசிவிட்டு அந்த மூவரும் இரண்டாக பிரிந்து சென்றார்கள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்